ஹாய், ஹலோ மக்களே. நம்ம திடீர்னு பிளானாக பார்த்தீங்கன்னா இந்த சண்டே எதுவுமே பிளான் இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தோம், பக்கத்தில் ஏதாவது ஸ்விம்மிங் அந்த மாதிரி உடம்பு கொஞ்சம் மாதிரி இதாக இருந்துச்சு. அப்புறம் போட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒட்டியம்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, ஈசிஆர் பக்கத்தில் இருக்குது. போய் பார்ப்போம். ஒரு 25 கிலோமீட்டர் தான் ஸ்ட்ரைட்டாக. இப்போது அங்கே போயிட்டு உங்களுக்கு ஸ்பாட் நான் நெட்டில் பார்த்தவங்க நல்லா இருந்துச்சு, ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி. அங்கே போயிட்டு பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ போடணும். பை. ஓகே, நம்ம கரெக்டாக இப்போ பெருங்கல்தூர் கேட்டு கிராஸ் பண்ணுறோம். நம்ம மெயின் ரோடு பிடிச்சாச்சு. இங்கேருந்து கரெக்டாக வந்து அரௌண்டு 22 கிலோமீட்டர்ஸ் வருது நம்ம அந்த இடத்துக்கு. அந்த இடம் பேர் கரெக்டாக ஒட்டியம்பாக்கம் ஓப்பன் வாட்டர் ஸ்விம்மிங் மேப்பில் போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு. சடன் ரைடு தான் அந்த திடீர்னு பிளான் பண்ணோம், அதனால் போய் பார்க்கணும். அந்த கரெக்டாக இப்போ எப்படி இருக்குன்னு கூட தெரியல, மேப்பில் பார்த்து வச்சு தான் போகிறோம். இப்போது போய் பார்ப்போம். ஏன்னா 22 கிலோமீட்டர்ஸ் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போயிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் இந்த இடம். ஓகே, நம்ம அந்த இடம் கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பண்ணுற இடத்தோட ஃபஸ்ட்டு இடம் இது. ஃபஸ்ட்டு சின்ன குட்டை இது. இது தாண்டி போனால் தான் நம்ம அந்த பெரிய ஒரு 400 மீட்டர் வரணும்னு நினைக்கிறேன். அந்த குட்டை அவ்வளோ பெரிய இடம் இது. நானும் ரொம்ப நேரமாக தேடி தேடி இப்போ தான் கரெக்டாக ஒருத்தர் வழி சொல்லி இந்த இது வந்திருக்கும் கரெக்டாக. இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மலையை குடஞ்சி குடஞ்சி அந்த இடம் ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லாகி ஃபுல்லாகவே ஸ்விம்மிங் பண்ணுற இடம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இதுதான் இந்த ஸ்பாட்டு தான் நினைக்கிறேன் நம்ம வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய இடமா இருக்குது இந்த இடம். ஓகே, வாங்க நம்ம போய் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஒரு வழியாக நம்ம ஒட்டியம்பாக்கம் வந்து தேடி 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 ஒரு எப்படியும் ஒரு 3-4 கிலோமீட்டரே ஒரே இடத்துல சுற்றி இருந்தோம். அப்புறம் பார்த்தோன்னா 2.5 மணிக்கிட்ட லோக்கல் ஏரியா பசங்க கிட்ட கிட்ட வந்து தான் கரெக்டாக சொன்னாங்க. மணிலேருந்து எட்டி பார்த்தா தெரிஞ்சு சரியான ஆழம் தண்ணி. அதான் இன்னும் யாருமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குளிக்கிற மாதிரி தெரில. அது அதனாலே நான் இன்னும் எல்லாம் தண்ணி பார்த்தோம் குளிச்சுட்டு இருப்பேன். ஒருத்தர் கூட தண்ணியில் காலே வைக்கல, என்ன விஷயம் தெரில. அதனால் நிறைய பேர் குளிக்க வந்தாங்கன்னா நம்மளும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே நம்ம மலை மேலே முடிஞ்சால் ஏறிட்டு அங்கேருந்து ஒரு 3 ஆங்கிளில் ஏதாவது வீடியோ செட்லாம்னு சொல்லிட்டு மேலே போகிறோம். மலை மேலே அதுக்கும் அந்த இடத்துல நிற்கிறதுக்கே செம்மையாக இருக்குது. வெயிலும் கம்மியாக இருக்குது. இப்போ தான் ஸ்டார்டிங் வந்தோடனே வெயில் அதிகமாக இருக்குது. ஓகே, லொக்கேஷன் கொஞ்சம் காட்டுங்க. சார் மரம் இருக்கு இதில். ஒரு எப்படியும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 மீட்டர் இருக்கும் லென்த்து. ஸ்விம்மிங் அவ்வளோ தூரம் பண்ண முடியுமா தெரில. இல்லை ஃபஸ்ட்டு இது உள்ள என்ன இருக்குன்னே தெரியல நம்மளுக்கு. ஏன்னா யாருனா குளிச்சா நம்ம குளியலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. யாருனா குளிச்சா குளியலான்னு பார்க்குறேன். யாருமே ஒன்றும் யாரையும் குளிக்கிற மாதிரி தெரியல. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லாங் போட முடியுமோ இங்கே போகலான்னு பார்க்குறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு மலை ஏற்றி இறங்குவோம், அப்புறம் ஸ்விம்மிங் கன்ஃபார்ம். கரையிலையாவது குளிச்சுட்டு தான் போகிறேன் இந்த இடத்துல. பயமாக இருக்குது. மேலே போனோம்னா நம்ம மேலே போகலாம். மேலே போயிட்டு இன்னும் வியூ எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியம்பாக்கம் ஊருக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கல்குவாரி இதில் அமைச்சிருக்காங்க.
அது வந்து மலையை சுற்றி குடைஞ்சிருக்காங்க. அந்த குடைஞ்ச இடம்லாம் பார்த்தீங்கன்னா நீர்த்தேக்கமாகி இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பாட், அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டு மாதிரி மாறி இருக்குது இந்த இடம். நிறைய பேருக்கு இன்னும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு அட்ராக்ஷன் ஆகிருக்குமோ தெரியல. ஸ்விம்மர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஸ்பேஸ் இந்த இடம். கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, இப்போ அந்த எட்ஜோட இதில் நின்றுட்டுருக்கேன் நான். தண்ணி பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவல் இருக்குது, சும்மா கண்ணாடி மாதிரி இருக்குது. பட் இன்னும் யாரும் வந்து ஸ்விம்மிங் பண்ணல. நான் வீடியோவில் பார்த்தும்போது நிறைய பேர் ஸ்விம்மிங் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் நான் மேலே வந்துட்டேன் ஃபஸ்ட்டு. யாராவது ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம போய் ஸ்விம்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தமாக ஒரு ஆள் கூட குளிக்கவே இல்லை. பட் ஏன்ற ரீசன் தெரியல, ஒரு ஆள் காலில் வந்து குளிச்சுட்டு போயிருக்கான் தெரியல. ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த பக்கம் இன்னொரு குட்டை இருக்குது. இதுதான் லாங்கஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணலாம். ஒரு எப்படின்னு தெரிஞ்சு 400 meters வரும் நீங்கள், இல்லை இது 400 meters வரும். நான் வரவங்க வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஃப்டியாக ஏதாவது வாங்க, ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஆழமாக இருக்குது. அதாவது லைஃப் ஜாக்கெட்டு இல்லைனா வந்து டியூபு ஏர் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, அது மாதிரி எதாவது எடுத்துவாங்க. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஆழமாக தெரியுது பார்க்குறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து. ஆனால் முடிஞ்சளவுக்கு வந்து குளிக்கும் போது சேஃப்டியாக வந்துடுங்க. குளிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்விம்மிங் தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கண்டிப்பாக நல்லா செம்ம என்ஜாய் பண்ணலாம். சொன்ன மாதிரி டாப்லேருந்து இப்போ கீழே இறங்க போகிறேன். இப்போ நிறைய பேர் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கீழே போயிட்டு ஒரு இந்த வெயிலுக்கும் அதுக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலான்ருக்கோம்.
இந்த லாக் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன்னா நான் ஆரம்பித்து இதோட எங்களோட 50வது லாக் இது. நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களுக்கு மொத்தம் நம்ம இதோட 50 வீடியோ போட்டிருக்கோம். இல்லாமல் தனியாக நம்ம ஷார்ட்ஸு அது மாதிரி தனி சீரீஸ்லாம் போட்டிருக்கோம். ஷார்ட்ஸ்லாம் நாங்கள் கனெக்ட் பண்ணாமே பார்த்திங்கன்னா லாகாக ஒரு 50 லாக் இதோட இந்த வீடியோ போட்டோன்னா நம்ம இதை வந்து 50வது லாக் இது. அந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம ரெகுலராக போட்டு தான் இருக்கோம் வீடியோஸு. நம்ம சேனல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக இருக்கும் நம்ம சேனலில். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம் கீழே, என்ன மாதிரி ஜோனர்லாம் பண்ணலாம். அப்படி நம்ம ட்ராவலு மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பெஸ்ட்டாக தான் நிறைய நான் லாக் பண்ணுவேன் ட்ராவலாக. இப்போ வந்து நான் கொஞ்சம் ஊரிலே பண்ணலாம். நம்ம லோக்கல்லே இருக்க ஸ்பாட்ஸ்லாம் சில ஹிடன் ஸ்பாட்டு தெரியாத இடம், நல்ல நிறைய பேர் ஃபேமிலியாக போகிற இடமே இருக்குது நிறைய இடத்துல. அந்த மாதிரி இடம்லாம் கொஞ்சம் கூட கவர் பண்ணலான்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ரெகுலராக நம்ம வீடியோஸ் போடுவோம். இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 500 தாண்டி இருக்கோம். இப்போ நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தொடணும். அதை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணிருக்கோம். வந்து டைம் அதை நான் ஆடியும் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், எங்களுக்கு வந்து டைம்ன்றது வந்து ரொம்ப கம்மி. ஒன்லி சண்டே மட்டும்தான் எங்களுக்கு. இந்த சண்டேயில் எடுக்கிற வீடியோஸ் தான் நாங்கள் வந்து எடிட் பண்ணி மேக்ஸிமம் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ மந்த்லி பார்த்திங்கன்னா 4 வீடியோ போடுறதே எங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் போடுறோம். அதில் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம ரெகுலராக வீடியோஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், அதுதான் நான் கேட்டுக்கிறேன் மீனா. நன்றி, வணக்கம்.